இன்ஸ்பெக்டர் உங்களை ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் அடிச்சிருக்கான். சிலம் மெசேஜ் வருது. ஏய் குட்டி, குடிச்சு தொலையே. ஃபோனை நோண்டிட்டு இருக்கா? காலடி
என்கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? என்னைய வா அடிச்ச அனுபவி. போட்டது போட்டபடி கிடக்கு. இதுல என்ன எடுத்துச்சு? அம்மா, அம்மா, பவித்ரா, பவித்ரா, என்னாச்சு? உன் முகமே சரியில்லை, எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. ஏ பவித்ரா, ஐயோ, ஐயோ பவித்ரா, என்னம்மா எங்க பாக்குற? பாத்து பாத்து பத்திரமா இறங்கு பவித்ரா. என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, என்னமா ஆச்சு சொல்லுடா. இல்ல ஆண்டி, சாப்பிட்டது ஒத்துக்கல, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏய், அப்படி நீ என்னத்தை சாப்பிட்ட? என்னம்மா? சரி வா, பத்திரமா வா, வா, பாத்து பாத்து. என்ன பவித்ரா, இது என்னமா பண்ணுது உனக்கு? இப்படி கண்ணெல்லாம் செவந்து முகம் வெளிரி போய் கிடக்கு. ஒன்னும் இல்ல ஆண்டி, நான் ஒன்னும் உன்னை செஞ்சிட மாட்டேன். பாக்குறேன், காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, நம்ம டாக்டர் கிட்ட போயிடலாமா? அதெல்லாம் வேணாம் ஆண்டி, எனக்கு சரியாயிடும். என்னம்மா இது, வாயிலிருந்து வார்த்தை கூட வர மாட்டேங்குது.
அவ்வளவு சோர்ந்து போயிருக்க. நான் வேணா போய் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்துடுவா, நீ போட்டுக்கிட்டு படு. நீ வா, முதல்ல வந்து உட்கார் உட்கார். பத்ரம் பத்ரம், என்னத்த பாத்துக்கிட்டே இருக்க? இரு, நான் போய் 5 நிமிஷத்துல மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? இங்க பாரு, மாத்திரை போட்டு சரியாகலன்னா ஆஸ்பத்திரிக்கு வந்துடணும். இரு, வந்துடுறேன். இங்க பாரு, கொஞ்சம் கொஞ்ச பொறுத்துக்கு வந்துடுறேன். சிறப்ப குடிச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே. சிறப்பு வேலை செய்யலையா? ஆனால் மெடிக்கல்காரன் உயிருக்கே ஆபத்தானாலும் ஆபத்தாகும் அப்படின்னு பில்டப்லாம் கொடுத்தான். இங்கே என்னடானா, அதுக்கான எந்த ஒரு சின்ன அறிகுறியும் காணுமே. என்னடா சரியா, அவசரப்படாத. சிறப்ப குடிச்சோன்னே எப்படி ரிசல்ட் தெரியும்? காய்ச்சல் மாத்திரை போட்டாலே அரை மணி நேரம் கழிச்சுதான் காய்ச்சலே குறையுது. இது சிறப்பு தானே, கண்டிப்பா வேலை செய்யும். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னாச்சு, எதுவுமே நடக்கலையா? பேசாம நாமளே போய் பாத்துருவோமா? அதுவும் சரிதான், இங்கிருந்து யோசிக்கிறதை விட போய் பார்க்கறது தான் பெட்டர். பவுனம்மா, ஏன் இவ்வளவு வேகமா வரீங்க? ஏதாவது பிரச்சனையா? அந்த பவித்ரா பிள்ளைக்கு உடம்பு முடியல, அதான் மறந்து வாங்க போயிட்டீங்க. ஏய், என்னடா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க, சந்தோஷமா கேக்குற? ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா யாராவது சந்தோஷப்படுவாங்களா? பவுனம்மா, உங்களுக்கு நான் சந்தோஷமா கேட்ட மாதிரி தெரிஞ்சா? ஆமா, நீ சந்தோஷமா கேட்ட மாதிரி தான் இருந்தது. நீங்க பதட்டத்துல இருக்கிறதுனால அப்படி கேட்டிருப்பீங்க, நான் நார்மலா தான் கேட்டேன். சரி விடுங்க, அந்த பொண்ணோட உடம்புக்கு என்னாச்சு? அதான் பா, ஏதோ ஃபுட் பாய்சன் ஆமே, வாய் ஓயாம வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா. காய்ச்சல் வர மாதிரி வேற இருக்கு. அது ஃபுட் பாய்சன் இல்ல பவுனம்மா, அவ வயித்துல வளர குழந்தைக்காக நான் கொடுத்த சிரப் பாய்சன். சரி, இப்ப நீங்க அவங்க கூட இல்லாம இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பிட்டீங்க? இல்ல சூர்யா, மாத்திரை வாங்கி குடுக்கணும்ல. செந்தில் வருவான் இல்ல உங்க அப்பா வருவாருன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். யாரும் வரக்கானும், அதான் நானே வாங்கலாம்னு கிளம்பிட்டேன். சரி, அவங்க வரத்துக்கு நேரமானாலும் ஆகும், பேசாம நீங்களே போயிட்டு வந்துருங்க. அதுவும் சரிதான் சூர்யா, நேரம் ஆக ஆக எனக்கும் பயமா இருக்கு. பவுனம்மா, பணம் இருக்குல்ல? வேணாம் வேணாம், பணம் என்கிட்ட இருக்கு. பவுனம்மா இருங்க, காசு கூட இல்லையோ. மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சூர்யா பக்காவா பிளான் பண்ணி கிளீனா முடிச்சடா, சூப்பரா. பவித்ரா, இதோ வரேன். நீ எப்படி வாந்தி எடுக்கிற, நீ எப்படி கஷ்டப்படுறன்னு கண் குளிர பாக்குறேன். இதோ வரேன். என்ன பவித்ரா, யார் வந்திருக்கான்னு தெரியலையா? சூர்யா பவித்ரா, சூர்யா.
ஐயோ என்னச்சு பவித்ரா, உடம்பு சரியில்லையா? பவுனம்மா ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. மாத்திரை வாங்க போயிருக்காங்க போல இருக்கு. வேணும்னு நான் உன டாக்டர் கிட்ட கூட்டு போட்டுமா? என்ன, நான் கூட்டிட்டு போற டாக்டரும் ஹாஸ்பிட்டலும் உனக்கு பிடிக்காது. என்ன பண்றது? ஆனா நீ தவிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பவித்ரா. பாவம் நீ. பவித்ரா, கர்ப்பமா இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா? இந்த பீச்சு, ஐஸ்கிரீமு, பார்லர்னு சுத்தக்கூடாது. கண்டதை சாப்பிடக்கூடாது, கண்டதை குடிக்க கூடாது, சரியா? பத்திரமா உடம்ப பாத்துக்கணும்ல. ஆமா, உனக்கு ஏன் அப்படி ஆச்சு? அப்படி என்ன சாப்பிட்ட? என்ன பவித்ரா, இந்த சிரப்பைய குடிச்ச? இது என்ன சிரப்பு? ஓஹோ, குழந்தை ஹெல்தியா புஷ்டியா வளர்றதுக்கான சிரப்பா? என்ன பவித்ரா நீ இப்படி இருக்க? சிரப்ப குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு செக் பண்ண மாட்டியா? அப்படியே குடிச்சிருவியா? இப்போ உன் வயித்துல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ பாவம்? உன்கிட்ட எனக்கு எதிரா இருக்க ஒரே ஆதாரம் அதுதானே? அத இவ்ளோ அசால்ட்டா கேர்லெஸ்ஸாவா பாத்துப்ப? இனிமே இந்த மாதிரி சிரப்லாம் குடிக்காத. நீ வாமிட் எடுக்கிறத பார்த்தா வாமிட்டோட வயிற்றுல இருந்து குழந்தையும் வெளியே வந்துரும் போல. பேசவே முடியலையே. அப்புறம் ஏன் கஷ்டப்பட்டு திட்டணும்னு நினைக்கிற பவித்ரா? கவலைப்படாத, நாளையிலிருந்து உனக்கு வாமிட்டும் வராது, தலை சுத்தலும் வராது. என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? உண்மையதான் சொல்ற பவித்ரா. நாளையிலிருந்து நீ எது சாப்பிட்டாலும் ஃபுட் பாய்சன் ஆகாது. ரொம்ப முக்கியமா, வயிற்றுல இருக்க சுமையே குறைஞ்சிரும், சுத்தமாயிடும். நீ என்ன பண்ண குழந்தை? என்ன பண்ண சொல்லு சூர்யா. அது வந்து என்னங்க? நீங்க வாங்க, முதல்ல டாக்டர் கிட்ட போலாம். சொல்றத கேளுங்க, வாங்க போலாம். அடம் பிடிக்காதீங்க, வாங்க வாங்க போலாம். ஐயோ, பவுனம்மா வேற மாத்திரை வாங்க போயிருக்காங்க.
கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வந்துருவாங்க. பௌனமாவே வந்துட்டாங்களே. பௌனமா? தம்பி, நீ என்னப்பா இங்க பண்ணிட்டு இருக்க? அது நீங்க இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, அதான் என்னாச்சுன்னு பார்க்க வந்தேன் பௌனமா. என்ன பௌனமா பாத்துட்டே இருக்கீங்க? மயக்கம் போட்டுருவாங்க போல இருக்கு, சீக்கிரமா மாத்திரை கொடுங்க. ஆமா ஆமா. பௌனமா, வெறும் இதுல டேப்லெட் போடக்கூடாது, ஏதாவது பாலாவது கொடுங்க, அதை குடிச்சிட்டு டேப்லெட் போடட்டும். ஆமால, நான் ஒருத்தி என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்கேன். இருமா வந்துடுறேன். போங்க பௌனமா. பவித்ரா உட்காருங்க, 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 பாத்து 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 உட்காருங்க, உட்காருங்க பவித்ரா. பௌனமா பால் சீக்கிரம் கொடுங்க. இந்தா குடுக்குறேன், இந்தா இந்த பாலை குடிச்சிட்டு மாத்திரை போடு. ஆமாங்க, குடிங்க, குடிச்சிட்டு மாத்திரை போடுங்க. இல்ல வேண்டாம், எனக்கு இது வேண்டாம் பௌனமா. இத குடிச்சாலே எனக்கு வாமிட் வருது. ஆமாமா, அவங்க சொல்றது சரிதான் பௌனமா. இப்ப வேணா விட்டுருங்க, வயிற்றுல இருக்க தேவையில்லாததெல்லாம் சுத்தமாகுதுன்னு நினைக்கிறேன். முழுசும் சுத்தமாயிடுச்சுன்னா சரியாயிடும். நமக்கு எது சார் தேவையில்லாத வேலை? எது தேவையில்லாத வேலை? இந்த வேலையை பார்க்கறதா நம்ம சம்பளம் வாங்குறோம்.